நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம நீங்கள் டெய்லி வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மூஞ்சில் வந்து ஒரு பொலிவு கண்டிப்பாக இழந்து போகும். அந்த பொலிவை வந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கு, நம்ம கலரை கூட்டுறதுக்கு இந்த ஒரு ஒரு பேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதை இது வந்து ஒரு குளியல் பேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்பவே உதவும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் போட்டு தான் நம்ம அந்த பேஸ்ட் பண்ண போகிறோம். பூக்கள் போட்டு பண்ணுறதுனால நல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு இந்த இதை போட்டு குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வந்து தெரியும். இதுக்கு வந்து இந்த டேபிள் ரோசஸ் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கோல்டு ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும் நம்ம ஃபேஸ். இதை நம்ம போட்டு நம்ம குளிக்கும்போது வெறுசாக இதை மட்டுமே கூட அப்படியே தேய்ச்சி நம்ம வந்து குளிக்கலாம். கொஞ்சமாக இந்த இலைகளோடையே கூட எடுத்துக்கோங்க. முழுக்க முழுக்க இலைகள் இல்லாமல் எடுக்காதீங்க. வெறும் பூவாக எடுக்காமல் கொஞ்சமாக இலைகளையும் நம்ம சேர்த்தே கூட எடுத்துக்கலாம். இதில் எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல. டேபிள் ரோஸில் இது வந்து சருமத்தில் அந்த சைனீஸ்காரவங்களுக்குலாம் இப்படி பளபளன்னு இருக்கும் அந்த மாதிரி ஆகிறதுக்கு இது வந்து ரொம்பவே உதவும். அதுக்கப்புறமா நார்மலாக நமக்கு வீட்டில் இருக்கிற ரோஜா பூக்கள், நாட்டு ரோஜா பூ, நம்ம இங்கிலீஷ் ரோஜா பூக்களும் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து நாட்டு ரோஜா வந்து நல்ல ஒரு மணத்தையும் கொடுக்கும், நல்ல ஒரு பொலிவையும் வந்து நமக்கு கொடுக்கும். நான் வந்து நாட்டு ரோஜா இன்றைக்கி வந்து ஒரு 2 இருக்குது. நல்லா பெரும் பூ தான், அந்த 2 பூ எடுத்துக்கிறேன். எப்போவுமே நான் வந்து இன்றைக்கி உதிர்ற மாதிரி இருக்கிற போகிற அந்த பூக்களை தான் எடுத்துப்பேன். ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போட்டோம் அப்படின்னா இன்னுமே கூட நல்ல ஒரு இதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துளசி எடுத்துப்பேன். துளசி வந்து எதுக்குன்னா சரும நோய்கள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கும், பருக்கள் இருந்தது அப்படின்னா அந்த பருக்களை போக்குறதுக்கும், பருக்களுடைய அந்த தழும்புகளை போக்குறதுக்கும் இந்த துளசி ரொம்பவே உதவும். புதுதாக பருக்கள் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த துளசி ரொம்பவே உதவும். ஸோ வந்து நான் கொஞ்சமாக துளசி எடுத்துக்கிறேன். இதோட பறித்து போடுறதுக்கு டைம் இல்லாதனால அப்படியே உருவி உருவி இலையிலையாக எடுத்து நான் போட்டுக்கிட்டேன். 1-2 தண்டு மிஞ்சி வந்துடுச்சுன்னா அப்படின்னாலும் பரவாயில்ல. கொஞ்சமாக ஒயிட் ரோஸ் இருந்தது, அதோட பெட்டல்ஸையும் நான் வந்து எடுத்து இதில் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம எடுக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி. செம்பருத்தியில் வந்து அதே மாதிரி தான், நல்லா அந்த டேபிள் ரோஸில் எப்படி அந்த ஒரு ஒரு ஷைனிங் கிடைக்குது இல்லையா, அதே மாதிரி இந்த செம்பருத்திலையும் ஷைனிங் கிடைக்கும். பூச்சிகள் இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. எந்த பூக்கள் எடுத்தாலும் பூச்சிகள் இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. செம்பருத்தி வந்து நான் எடுத்துக்கிறேன். நாட்டு செம்பருத்தியாக இருந்தது, இந்த சிகப்பு செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தியாக இருந்தாலும் சரி, நாட்டு செம்பருத்தியாக இருந்தது அப்படின்னா ரொம்ப ஒரு எஃபெக்டிவாக இருக்கும், நல்ல ஒரு ஷைனிங்கை வந்து கொடுக்கும். கலர் வந்து நல்லா கூடும். ஒரு நீங்கள் தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு 10 தடவை பயன்படுத்துனீங்க அப்படின்னா நல்லா வந்து பயன் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல நல்லா தேய்ச்சிக்கோங்க. உடம்பு ஃபுல்லாக மூஞ்சியில், உடம்புல, கழுத்தில் எல்லாத்துலேயும் தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க, ஊறட்டும். அதுக்கப்புறமா நல்லா தேய்ச்சி அதுலேயும் நல்ல ஒரு ஃபேஷியல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி நல்லா ஃபேஷியல் பண்ணி குளிங்க. இதில் வந்து நான் 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். கடலை மாவு நல்லா வந்து தேய்க்கிறப்போ நமக்கு அந்த ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் ஆகும். அரிசி மாவு வந்து அந்த மாசு மருலாம் உடம்பு ஃபேஸில் இருந்தது அப்படின்னா அதே நிற்கும். உங்களுக்கு முழு உடம்புலையும் இதை போட்டு தேய்க்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து வெறுசாக ஃபேஸ்க்கு மட்டும் கூட பண்ணி பண்ணலாம். ஏன்னா ஃபேஸ்க்கு நான் தடவிட்டு உடம்பெல்லாம் தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபேஸையும் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா குளிக்கலாம். நிச்சயம் அந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளாக இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.